காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 2 ராஜாக்கள் 13 அதிகாரம் வசனங்கள் 15-19 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அவன், அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும், சீரியரினின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆப்பக்கிலே சீரியரை தீர முறிய அடிப்பீர் என்றான். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறிய அடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறிய அடிப்பீர் என்றான். தியானம். கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பு. யோவாஸ் எலிசாவை பார்த்து அவன் மேல் விழுந்து அழுதான். அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர் அதிகமாக சீரியா ராஜாவான ஆசகேலினால் ஒடுக்கப்பட்டு இருந்தார்கள். இப்பொழுது எலிசாவும் மரித்து போனால் யார் இஸ்ரவேலுக்கு உதவ முடியும் என்கிற துக்கம் யோவாசிற்கு வந்திருக்கலாம். எலிசா இந்த நிலையில்தான் யோவாசை அவருடைய வில்லின் மீது கையை வைக்க சொல்கிறார். யோவாசின் கைகளின் மீது தன் கையையும் வைத்து பின்பு கிழக்கே நோக்கி அம்பை எய்ய சொல்லி பின்பு சொல்கிறார், இது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பு என்று. சீரியரி நின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்பு. நீர் சீரியரை தீர முறிய அடிப்பீர் என்றும் சொல்லுகிறார். இப்பொழுது மறுபடியும் அம்புகளை பிடித்து தரையில் அடியும் என்று எலிசா சொன்னார். யோவாஸ் 3 தரம் தரையில் அடித்து நிறுத்திவிட்டார். அப்பொழுதுதான் எலிசா கோபம் கொண்டு, நீர் 3 முறை அல்ல, 4 அல்லது 5 முறை அடித்திருக்க வேண்டும். அப்பொழுது நீர் சீரியரை முற்றிலுமாய் முறியடித்திருப்பீர், இப்பொழுது நீர் சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்று சொல்லுகிறார். இன்று நம் கையிலும் கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறை அந்த அம்பை எய்ய எப்படி எலிசா யோவாசிற்கு உதவினாரோ, அப்படி நமக்கும் நம் பெற்றோரோ நம் ஆவிக்குரிய தலைவர்களோ உதவி செய்யலாம். ஆனால் பின்பு அந்த அம்பை, அதாவது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பை நாம் எய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். 1 முறை 2 முறை அல்ல, சத்துரு நமக்கு எதிராக அனுப்பும் ஒவ்வொரு ஆயுதங்களையும் நாம் கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்புகளை கொண்டு முறியடிக்க வேண்டும். யோவாசை போல 3 முறையில் சோர்ந்து நாம் நிறுத்திவிட வேண்டாம். நம் கையில் கர்த்தரின் இரட்சிப்பு என்கிற ஆயுதம் நமக்கு உண்டு. எப்பேற்பட்ட ஆயுதங்கள் நமக்கு எதிராக வரும் பொழுதும், அது வியாதியாக இருக்கலாம், பிறர் நம்மை பற்றி பேசும் புரளியாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் கர்த்தரின் இரட்சிப்பு என்னும் அம்பை நாம் உபயோகிக்க மறவாமல் இருப்போம். கர்த்தர் நம்மை எல்லாவித சத்துருவின் ஆயுதங்களின் நின்றும் விடுதலை செய்வார். ஆனால் நாம் பயந்து ஓடிக்கொண்டிருப்போம் என்றால் சத்துரு தொடர்ந்து தன் ஆயுதங்களை நம் மீது வீசிக்கொண்டே இருப்பான். ஆனால் ஓடாமல் துணிந்து நின்று கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும், சத்ருவினிடத்திலிருந்து விடுதலையாகும் இரட்சிப்பின் அம்பையும் நாம் அவன் மீது எய்யும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இரட்சிப்பை, எல்லாவித பிரச்சனைகளில் இருந்தும் நீர் எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற விடுதலையை நாங்கள் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் 1 முறை 2 முறை அல்ல, ஒவ்வொரு முறையும் சத்துருவானவன் தன்னுடைய ஆயுதங்களை எங்களுக்கு எதிராக உபயோகிக்கும் பொழுதும் நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மிடத்திலிருந்து இரட்சிப்பை, விடுதலையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.